வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய தகவலின் படை தமிழகத்தில் எத்தனை நாட்கள் மழை பெய்யக்கூடும் எத்தனை நாட்கள் இடிமின்னக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தோம் உங்களுக்கு மழை பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்க நோக்கப்படிங்க சொல்றீங்க பக்கத்துக்கு நோக்கில் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் தமிழகத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை தொடர் மழை பெய்யக்கூடும் என தற்போது முக்கிய தகவல் வெளியாகிறது குறித்து சென்னை வானிலை ஆய்வு இயக்குநர் தற்போது முக்கிய கொடுக்கப்பட்டுள்ளார் அதன்படி இலங்கை மற்றும் அதனை எட்டிய பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக இன்று முதல் தமிழகம் முழுவதும் மழை பெய்யக்கூடும் என தற்போது முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இன்று முதல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என கூறப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தென் தமிழகம் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் மற்றும் தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சிலங்கள் ஈடி மிணக்கூடிய லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் ஆனையொட்டிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியே உள் மாவட்டங்கள் ஒரு சிலங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு ஓரளவு மேகம் முழுதலும் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று தமிழ்நாடு குமரிக்கடல் பகுதி சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இன்று இப்பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளார் நன்றி வணக்கம்